நீங்க பார்த்து கொண்டு இருப்பது எஸ்கேஎஸ் ஸ்டுடியோ இன் பாலக்குறிச்சி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. போய் போதா, நாங்க எப்போதும் பாட மாட்டோம் தப்பாதா, நாங்க எப்போதும் ஹாய் டூட் ஹாய் டூட் மாமா சினி. ஆ, இப்ப எடுத்துடலாம். அப்பப்போ போகும்போது போய்க்கலாம். ஹாய் டூட், ஹாய் 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 புள்ளிங்கோ, எங்கடா இருந்து எவ்வளோ நாளா? உங்களை தாண்டா தேடி வந்தேனா? இந்த அவனுக்கு ப்ரைஸு. நான் புள்ளிங்கோல்ல, உனக்கு புள்ளிங்க கிட்ட போடாத காந்தியடிகள் மாதிரி இருக்கு. காந்தி ஜெயந்தியில போயிடலாமா? ஓகே, இங்கே இருக்கிறதுல பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு. ஹாய், சும்மா ஹாய் சொல்லலாம். அடாடாடாடாடாடா, தக தகன்னு மின்றியில எல்லாரும். திருவிழா நாளையா? இருக்கட்டும் இருக்கட்டும், போயிடலாம் போயிடலாம். இங்கே இருக்கிறதுல பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறீங்க, என்னடா வேணும் உங்களுக்கு? இங்கே படுத்து தூங்க புரியல உங்களுக்கு தாண்டா, நீங்கள் கேளுக்கடா. இங்கே இருக்கிறதுல பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறீங்க, அதனால் இந்த கால பெண்களுக்கும் இன்னைக்கு நீ தான் சேகர். இந்த கால பெண்களுக்கும் அந்த கால பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு கானா பாடல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். போலாமா போலாமா? இப்போ இப்போதா, நாங்க எப்போதும் பாட மாட்டோம் தப்பாதா, நாங்க எப்போதும் பாட மாட்டோம் தப்பா 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 தப்பா. அப்போதான் இப்போ இப்போதான் மஞ்சள பூசிக்கின்னு குங்குமத்தை வச்சுக்கின்னு மகாலட்சுமி போலி இருந்தாங்க அப்போ. அந்த காலத்துல என்னமாமா? அந்த காலத்துல அந்த உட்காந்துருக்கேன் எங்க ஆத்தா, என்னை பெத்து போட்டு செத்து போன காட்டேரி மாதிரி உட்காந்துருக்கேன். அந்த ஆத்தா எல்லாம் அந்த காலத்துல மஞ்சள பூசிக்கிட்டு நெத்தியில குங்குமத்தை வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா பாக்குறதுக்கு அப்படியே கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். மஞ்சள பூசிக்கின்னு குங்குமத்தை வச்சுக்கின்னு மகாலட்சுமி போலி இருந்தாங்க அப்போ. இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப எப்படி இருக்காங்க? ஐயோ, பியூட்டி பார்லர் உள்ள போய் சொன்னோனே மூடிருச்சேல. அந்த பியூட்டி பார்லர் உள்ள போய் புருவத்தை தான் சுருக்கிக்கின்னு பேய மாறி திரியுதுங்க இப்போ. பியூட்டி பார்லர் உள்ள போய் கூந்தலை தான் விரிச்சுக்கின்னு பேய மாறி திரியுதுங்க இப்போ. மஞ்சள் பூசிக்கின்னு குங்குமத்தை வச்சுக்கின்னு மகாலட்சுமி போல் இருந்தாங்க அப்போ. மஞ்சள் பூசிக்கின்னு குங்குமத்தை வச்சுக்கின்னு மகாலட்சுமி போல் இருந்தாங்க அப்போ. பியூட்டி பார்லர் உள்ள போய் புருவத்தை தான் சுருக்கிக்கின்னு பேய மாறி திரியுறாங்க இப்போ. எங்கடா சிப்பு, எங்கடா என்னடா சிப்ப போடாம வந்து மணியா மணியா ஆடிக்கிட்டு இருக்க? சரி சரி, அடுத்து கேட்டுலாம். அப்படி ஓரமா வாங்க, அப்படி ஓரமாங்க, அடுத்ததுக்கு போயிடலாம். முறை மாமனிடம் பேசும் போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ. என்ன அந்த காலத்துல? அதாவது கட்டிக்க போற பையன்கிட்ட தான் பேசுவாங்க. டேய், இப்படி வாடா, செத்த வாடா, செத்த இப்படி வாடா. அதாவது கட்டிக்க போற பையன்கிட்ட தான் பேசுவாங்க. நிச்சயதார்த்தம் ஆயிருக்கும், கல்யாணம் பண்ண போறோம்னு முடிவாயிருக்கும், அந்த பையன்கிட்ட தான் பேசுவாங்க. ஆனா யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பயந்து பேசுவாங்க அந்த காலத்துல. என்ன முறை மாமனிடம் பேசும் போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசும் பெண்கள் அப்போ. இப்ப என்ன பண்றாங்க? இப்ப என்ன பண்றாங்க? அந்த சாம்சங் செல்ல வாங்கி ஜியோ சிம்ம சொருவிக்கின்னு, சாம்சங் செல்ல வாங்கி ஜியோ சிம்ம சொருவிக்கின்னு உமா உமா குடுக்குதுங்க இப்போ. இந்த இந்த பிள்ளைலாம் இந்த வண்டியில் வரும்போது என்னங்கிற காதில் எடுத்து வச்சிடறாங்க ஃபோனை. இவங்க சொல்கிறாங்க இங்கேருந்து, ம் சொல்லுங்க. அவங்க அதுக்கு அங்கேருந்து, ஆ நீங்கள் சொல்லுங்க, ஆ நீங்கள் தான் சொல்லணும். மூதேவி கடைசி வர ஒன்று ரெண்டுமே சொல்ல மாட்டேங்குது. சொல்லுங்க சொல்லுங்கன்னு வாதிரி பட்டி வர வந்துருச்சு. முறை மாமன்னிட்டம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசுங்கள் அப்போ. முறை மாமன்னிட்டம் பேசும்போது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பேசுங்கள் அப்போ.
முக்கியமான விஷயம், எல்லாருமே காது கொடுத்து கேட்க வேண்டிய விஷயம். கலகில் எழுந்த உடன் வாசலை பெருக்கி விட்டு வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ அந்த காலத்துல என்ன என்ன மாமா புள்ளிக்கோ அந்த காலத்து இப்ப புள்ளிக்கோ மாறிட்ட கண்ணு தெரியாம தவுளுக்கு பதிலா மைக்கில் அடிச்சு போறாரு மைக்கார அடிச்சிருவாரு ரைட்டா. கலகில் எழுந்த உடன் வாசலை பெருக்கி விட்டு வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ ஆலையில எங்க ஆத்தா காட்டேரின்னு சொன்னல ஆளு பெல்ல செத்து போச்சு அதான் நம்ம இருக்கும்போது எப்படி இருக்கும் அதெல்லாம் காலம் காத்தால 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சோம் எந்திரிச்சு அப்படியே அறக்க பறக்க தேடும் யாரை தேடும் எங்க தாத்தாவை தேடும் நல்லா அந்த ஆள் நல்லா போட்டுட்டு மட்டையை போய் பிறப்பேன் அப்படி பிறந்த மெடிக்க அந்த ஆளை தேடி போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுக்கோ களத்து மேட்டுக்கோ வேலைக்கு போவாங்க அந்த காலத்தில். கலகில் எழுந்த உடன் வாசலை பெருக்கி விட்டு வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ இப்ப என்ன பண்றாங்க இப்ப என்ன பண்றாங்க காலு மேல காலு போட்னு வாஷிங் மிஷின்ல துணிய போட்னு காலு மேல காலு போட்னு வாஷிங் மிஷின்ல துணிய போட்னு செம்பருத்தி ராஜாராணி பாண்டியன் ஸ்டோரு கண்ட கண்ட நாடகத்தை பாக்குறாங்க. இப்போ என்ன சிரிக்கிறிய அதான் பாக்குறீங்களா 24 மணி நேரமும் நாடகம். அப்பா காலையில் ஆரம்பிக்கிற நாடகம் நைட்டு 10 மணி ஆனாலும் முடியவே மாட்டேங்குது. இதில் என்ன கொடுமைன்னா நைட்டு என்னத்தை போடுறாங்களோ அதைத்தான் திரும்பிக்கிட்டு பகலையும் போடுறாங்க. அப்போ நம்மளால உட்காந்து புலந்த மேடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் ஆடு வாயை பிறந்திருக்கு சொய்யின்னு ஈ உள்ள போயிட்டு காது வழியாக விக்கின்னு வருது. அப்பவும் உட்காந்துருக்குது என்னங்கிற இதில் நம்மால் இருப்பாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. அதாவது ஆம்பளை ஆளுங்க காலையில் வேலைக்கு போயிட்டு மதியம் போல் வீட்டுக்கு வர்றது வழக்கம். இவங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஏண்டி சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கேன் மதிய நேரத்தில் ஏண்டி இந்த கஞ்சி கிஞ்சியை ஊற்றுவடி கொஞ்சம் கொஞ்சோடு கஞ்சி அவங்க நல்லா மும்மரமாக பார்த்துட்டு இருப்பாள். அவருக்கு என்னாச்சு ஐயோ என்ன பண்ணுறாரு அவர் இருக்காரா செத்துட்டானா அவன் வேற ஒருத்தவங்க கூட ஓடிட்டானா இல்லை இவன் கூட தான் குடும்பம் நடத்துக்கிறானா ரெண்டாவது கொண்டாட்டி வந்துட்டானா மூணாவது கொண்டாட்டி உள்ளே நுழைஞ்சிட்டானான்னு நல்லா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஆள் வந்து ஏன்டி இந்த கஞ்சி ஊதி அவன் முகர கண்ணக்கி கஞ்சி உங்களுக்கு பேசுறது ஆளை மண்டே உனக்கு கஞ்சி கேட்குது அடிக்கிற தவறுக்கு கஞ்சி முகரை மூஞ்சி பாரு மூஞ்சிரு மண்டே அங்கே நானும் ஓடிக்கிட்டு உனக்கு கஞ்சி கேட்குது என்ன கேள்விங்கிற இந்த தவளுக்காரெல்லாம் தெரிச்சு அதனால தான் கச்சேரி பார்க்க முடியாதுட்டேன் ஆமாங்கிற அப்படியே நம்மால் அந்த நேரத்தில் எப்படி தெரியுமா இருப்பேன் வாயை பிறந்து மெனிக்க உட்காந்துருப்பேன். அந்த இடையில இடைவேளை போட்டுருவாங்க விளம்பரம் போட்டுருவாங்க விளம்பரம் போட்டுறோன்னே நம்மளுக்கு அப்போ தான் சுதாரிப்பு வந்துடும். அப்படியே நல்லா அப்படி அப்படி பழிச்சுன்னு வந்து என்னக்க உங்களுக்கு என்ன வேணும் தோசை வேணுமா இருங்க நான் ஊற்றுறேன்னு வேகமாக அடுப்பம் கடைக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு ஒரு தோசை கரண்டி எடுத்து பிஸ்ன்னு ஊற்றி ரெண்டு இழுப்பு இழுப்பாங்க. அங்கே இடைவேளை முடிந்து விட்டது. வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ காலு மேல காலு போட்டு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு நாடகத்தை பாக்குறாங்க. இப்போ காலையில் எழுந்த உடன் வாசலை பெருக்கி விட்டு வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ காலையில் எழுந்த உடன் வாசலை பெருக்கி விட்டு வீட்டு வேலை செஞ்ச பெண்கள் அப்போ காலு மேல காலு போட்டு வாசி மிசில துணிய போட்டு நாடகத்தை பாக்குறாங்க. இப்போ காலு மேல காலு போட்டு வாசி மிசில துணிய போட்டு நாடகத்தை பாக்குறாங்க. இப்போ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.